வணக்கம். அல்சர் பிரச்சனையா? இதை மட்டும் சாப்பிட வேண்டாம். உணவு குழாய், இறைப்பை மற்றும் சிறுகுடலின் உட்சுவரில் உருவாகும் ஒரு வகை புண்கள் தான் அல்சராகும். அல்சரால் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த வகை உணவுகளை சாப்பிடலாம், எவற்றை சாப்பிடக்கூடாது என்பதை கட்டாயம் தெரிந்து கொண்டு அதை பின்பற்றுவதே சிறந்தது. ஆல்கஹால் பழக்கம் இருந்தால் அவர்களுக்கு பல வகை நோய்களுடன் அல்சர் பிரச்சனைகளும் ஏற்படும். அதிலும் அல்சர் பிரச்சனை உள்ளவர்கள் மது குடிக்கும் பழக்கத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும், இல்லையெனில் அது அல்சரை பெரிதாக்கிவிடும். காரமான உணவுகள் மற்றும் அதிக மசாலா பொருட்கள் கலந்த உணவுகள் வயிற்றில் அமிலத்தின் அளவை அதிகரிக்க செய்யும். எனவே அல்சர் இருப்பவர்கள் மிளகாய்த்தூள், மிளகாய் சேர்த்த காரமான உணவுகளை சாப்பிடக்கூடாது. தொடர்ந்து காப்பியை அதிகமாக குடிப்பதால் பெப்டிக் அல்சர் ஏற்படும். தினமும் காப்பிக்கு பதிலாக வயிற்றுக்கு இதரமான இயற்கை பானங்களை குடிப்பது நல்லது. சிவப்பு இறைச்சி சாப்பிடுவதால் அது வயிற்றின் ஓரங்களை பழுதடைய செய்து அதில் உள்ள புரதச்சத்து மற்றும் கொழுப்பு சத்துக்கள் செரிமானம் அடைவதை தாமதமாக்கி வயிற்றில் அமிலத்தை அதிகம் சுரக்க செய்து அல்சரை அதிகமாக்கிவிடும். சோடா மற்றும் குளிர்பானங்களை அதிகமாக அல்சர் பிரச்சனை உள்ளவர்கள் குடிக்கவே கூடாது. அல்சர் பிரச்சனை உள்ளவர்கள் பால் மற்றும் பால் மூலம் தயாரித்த உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் பாலில் உள்ள புரதம் மற்றும் கொழுப்பு சத்து அமிலத்தன்மையை அதிகரித்து வயிற்று புண்ணை அதிகரிக்க செய்துவிடும். அல்சர் உள்ளவர்கள் எந்த உணவுகளை சாப்பிட வேண்டும்? அல்சர் பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் சரியான நேரத்திற்கு சாப்பிட வேண்டியது மிகவும் முக்கியம். தினமும் நார்ச்சத்துள்ள காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை அதிகமாக சாப்பிட வேண்டும். இதனால் செரிமானம் சீராக இருக்கும். முட்டை, தயிர், மீன், பீன்ஸ் ஆகிய உணவுகள் அல்சர் பிரச்சனையிலிருந்து விரைவில் குணமாக்கும். புதினா, தேங்காய்பால், மணத்தக்காளி கீரை போன்ற உணவுகளை அல்சர் பிரச்சனைக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியவை. மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.